ஜாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரக்கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 1/2 கிலோ சேனக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சதுர சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மோரில் ஊற வச்சுருக்கிறேன். சில கிழங்கு புது கிழங்காக இருந்தால் நாக்கில் ஒரு மாதிரி நமத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக கொஞ்சம் நேரம் கட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் மோரில் போட்டு வச்சுருக்கிறேன். நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேஸு பற்ற வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ சேனக்கிழங்கு போட்டலாம். இப்போ இந்த சேனக்கிழங்கு ஒரு 1/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ காய் எடுத்து பார்க்கலாம். சேனக்கிழங்கு 1/4 பதம் வெந்தால் போதும். பாருங்க வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஆற வச்சுட்டு ஆயிலில் பொறிச்சு எடுக்கணும். இப்போ தண்ணி நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்குது. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சேனக்கிழங்கு போட்டுருவேன். 2 தடவையாக போட்டால் சரியாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 1 பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வறுத்துருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுபடணும். நல்லா கலகலான்னு சவுண்ட் இருக்கும். இப்போ எடுத்துடலாம். போடும்போதே ஒரு கலகலான்னு சவுண்டு வரும். ஒரு மருந்து வந்தால் தான் அந்த மாதிரி சவுண்ட் இருக்கும். இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம். 1/2 கிலோ 2 தடவை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அதையும் பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சிருச்சு. இப்போ அதையும் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி மொறு மொறுன்னு வர்ற வரைக்கும் இப்படி நல்லா பொறிச்சு எடுத்துடுங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த பொறிச்ச ஆயிலே கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். 1/3 பட்டை 2 கிராம்பு போடுறேன். பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா பொன் முறுவலாக வதக்கிக்கணும். நல்லா பொன் முறுவலாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 சில தேங்காய் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 4 கிராம்பு
இது எல்லாமே மிக்ஸில வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி ரொம்ப நைஸா இல்லாம ஒரு மாதிரி பரபரன்னு அரைச்சுக்கலாம். அங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்ல பொலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கருகாப்பில் போட்டுடலாம். அதில் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே போடணும், நான் மறந்துட்டேன். இப்போ போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். மட்டன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் பொரிச்சு வச்சுருக்க சேனக்கிழங்கு போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இந்த சேனக்கிழங்கு இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கேஸை கம்மி பண்ணிவிட்டு அப்படியே 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கேஸை கம்மியாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, நல்லா பச்சை வாடை இஞ்சி பூண்டு எல்லோட பச்சை. நான் இஞ்சி பூண்டு இப்போ போட்டிருக்கேன், நீங்கள் வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு அப்புறம் இதோ தக்காளி போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் தானே போட்டிருக்காதனால இப்படி போட்டாலும் வதங்கிடும், அப்படி போடணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பட்டை கசகசா சோம்போடு பச்சை வாடை போகிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 டம்ளர் மிக்ஸி கலந்த தண்ணி ஊற்றியிருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்பப்போ அடி பிடிக்காமல் நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது மேலே 2 ஸ்பூன் ஆயில் அப்படியே ஊற்றிக்கலாம், ஏன்னா அடி பிடிக்கும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கேஸை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்பப்போ அடி பிடிக்காத அளவுக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சமாக இப்படி கையில் எடுத்து கரம் மசாலா பொடி தூவிக்கலாம். நிறைய போடாதீங்க, ரொம்ப வாசனைக்கும். கொஞ்சமாக போடுங்க. இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனக்கிழங்கு கல்யாண வீட்டில் வைக்கிற சேனக்கிழங்கு மாதிரி இருக்கும். இது வந்து சாம்பார், ரசம், பருப்பு குழம்பு இந்த மாதிரி வச்சு இதுக்கு சைடிஷாக வச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். உப்பு காரமெல்லாம் உங்கள் தேவைக்கேற்றாப்பில் போட்டுடுங்க. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கல்யாண வீட்டில் வைக்கிற சேனக்கிழங்கு வறுவல் மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.